சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள் ஓ மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களே இந்த எபிசோடு மூலமாக உடற்கூறுகள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு காரணம் என்ன ஒவ்வொரு கிரகத்திற்கும் எந்த மாதிரியான ஜாதகத்தில் தாக்கங்கள் ஏற்படுகின்ற போது அது மனித உடலோடு கூடி மனிதனுக்கு நோய்களை அல்லது அந்த குறிப்பிட்ட உறுப்புகளை பாதிக்க செய்யக்கூடிய சூழல் உருவாகிறது என்று பார்க்குறபோது நிறைய இதை பற்றி பேசலாம் இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கண்ணாடி போடுறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அது ஒரு காலத்தில் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை பேர் கண்ணாடி போட்டிருந்தாங்களான்னு எனக்கு தெரியல இப்போ பார்த்திங்கன்னா அநேகமாக அஞ்சு வயசு குழந்தைக்கு கண்ணாடி போடுறோம் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் கண்ணாடி போடுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தூர பார்வை கிட்ட பார்வைங்கிறதெல்லாம் உருவாகும் அதனால் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு கண்ணில் கண்ணாடி போட்டுக்கிற காலமாகத்தான் ஒரு காலகட்டத்தில் இருந்தது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அநேகர் கண்ணாடி போடுறோம் அப்போ இதுக்கு என்ன காரணம் ஒரு ஜாதகத்தில் கண்ணாடி போடணுன்னா அதுக்கு எந்த கிரகம் காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறபோது அதுக்கு பிரதானமாக சொல்லக்கூடியது சூரியன் இந்த சூரியன் சொன்ன உடனே நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் ஏன்னா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது சூரியன் நம்ம கண்கள் என்னதான் பார்க்கின்ற சக்தி இருந்தாலும் வெளிச்சம் இருந்தால்தான் அந்த பொருளை கண்ணு முழுமையாக பார்க்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு வெளிச்ச வெளிச்சம் இருக்கின்ற போது ஒரு பொருளை அடையாளப்படுத்தி பார்க்கறதுக்கு கண்ணில் ஒரு ஒளி தேவைப்படுது அப்போ இந்த ஒளியும் அந்த ஒளியும் இணைகின்ற போது தான் ஒரு ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஒரு வெளிச்சம் போன உடனே எப்படி ஒரு ஒரு பொருளை பாயிண்ட் பண்ணுதோ அந்த மாதிரி நமக்கு பார்வை பலம் கிடைக்கிறது அமைகிறது இதில் பொதுவாக சொல்லப்போனால் சூரியனை வந்து அக்னின்னு சொல்கிறோம் அல்லது வெளிச்சத்துக்கு அதிபதி அவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற உஷ்ணத்திற்கும் வெளிச்சத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா சூரியனுக்கு கொடுக்கப்பட்டது வந்து வலது கண் இந்த உடம்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா வலது பக்கம் இருக்கக்கூடிய எல்லாம் சூரியன் இயக்குவதாகவும் இடது பக்கம் இருக்கக்கூடிய உறுப்புக்களை எல்லாம் சந்திரன் இயக்குவதாகவும் நாம் ஒரு அனுகூலமாக இருக்கோம் அப்போ இதுலேயும் ஒன்று பாருங்களேன் இப்போ எல்லாருக்குமே கண் கோளாறுன்னு கண்ணாடி போட போகிறோம் இப்போ நான் செக் பண்ண மட்டும் பார்த்திங்கன்னா வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் வேறு வேறு பவர் தான் அநேக இடங்களில் பார்க்குறோம் ஏன் வந்து கண்ணில் கோளாறு அப்படின்னா ரெண்டு கண்ணிலையும் ஒரே மாதிரி தானே கோளாறு வரணும் ஏன்னா அந்த இருக்கிற இடம் வந்து ஒரே உடம்பு அவர் பார்க்குறது ரெண்டு கண்ணையும் இப்படி தான் பார்க்குறாரு அப்படி பார்க்கக்கூடிய அந்த மனிதருக்கு இயற்கையாகவே வலது கண்ணுக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக தேவைப்படுது இல்லாட்ட அதிகமாக தேவைப்படுது இல்லை அதைக்கு வித்தியாசமாக தான் இடது கண்ணுக்கு தேவைப்படுது என்ன ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வலது கண்ணை ஆதிக்கம் செலுத்துவது சூரியன் இடது கண்ணை ஆதிக்கம் செலுத்துவது சந்திரன் அப்போ இரண்டு கிரகங்களும் ஆதிக்கம் செலுத்துகிறதுனால தான் அவங்களுக்கு கண் கோளாறு வருகிற போது ரெண்டு வித்தியாசமான ஒரு பவர் தேவைப்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு அந்த இடத்துல உருவாகிறதுக்கு காரணமாகிறது இப்போ உதாரணமாக இந்த சூரியனை பொறுத்தளவு ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த இடங்களில் இருந்தால் கண்ணாடி போட வேண்டிய கட்டாயம் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்குற போது சூரியன் கெட்டுட்டாலே வலது கண்ணுக்கு வலது கண்ணு குறைகிற போது ஆட்டோமேட்டிக்காக இடது கண்ணுலையும் பவர் ஏற்பட்டுரும் அதை நம்ம ஒரு பக்கம் ஒத்துக்கணும் அப்போ இந்த இடத்துல பார்த்தா சூரியனை பொறுத்தளவு இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் உட்காருவது கண்ணாடி போட வேண்டிய கட்டாயத்தை கொடுக்கும் மூன்றாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்தால் கண்ணாடி போட வேண்டிய கட்டாயத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்துல உட்காருகிற போது கண்ணாடி போட வேண்டிய கட்டாயம் வரும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் அமர்கிற போது கண்ணாடி போட வேண்டிய கட்டாயம் வரும் அது மட்டும் இல்லை இந்த சூரியன் வந்து ராகுவோட லிங்க் போது கேதுவோட லிங்க் போது ராகுவோட நட்சத்திரத்தில் அல்லது கேதுவோட நட்சத்திரத்தில் சூரியன் அமர்கிற போது இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏற்படுகின்ற போது இப்படிப்பட்ட நிலைகளில் அந்த கிரகம் அமர்கிற போது அந்த குழந்தைகள் எல்லாருமே கண்ணாடி போட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க ஒருவேளை இப்போ அந்த சூரிய திசையும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வயசு ஒரு குழந்தை பிறக்கிற போதே உத்தர நட்சத்திரம் கன்னிராசியில் சூரியன் இருக்கிறார் அது லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் சிம்ம லக்னத்தில் பிறந்த குழந்தை ரெண்டாம் இடத்துல சூரியன் அந்த சூரியன் போய் உட்கார்ந்தது ராகுவோடையும் சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு நாலு வயசில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண் கோளாறு இருக்குது கண்ணாடி போடுங்க அது எப்படி கண்ணாடி கொடுப்பாங்க தெரியுமா சோடா பொட்டி மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டு விட்ருவாங்க இதை ரெகுலராக போட்டிங்கன்னா கொஞ்சம் போக போக கண்டு தெளிவு வந்துடும் இதை விட்டுறாதீங்க போடுங்கன்னு அட்வைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ராகுவை பொறுத்தளவு எப்பொழுதுமே அந்த சூரியனோடு சம்மந்தப்பட்டு ஒரு கோளாறு ஏற்படுத்தி பாருங்கள் அந்த கோளாரை பெருசாக காட்டுறவன் ராகு இதே கேது பகவான் அந்த சூரியனோடு சம்மந்தப்பட்டிருந்தால் கண்ணில் கோளாறு வந்திருக்கும் ஆனால் பெரிய கோளாராக இருக்காது ஸ்லைட்டாக இருக்குது இருந்தாலும் எப்போவுமே கண்ணாடி போட்டுக்கிறது நல்லது இதை போட்டுக்கிட்டிங்கன்னா காலப்போக்கில் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அந்த இடத்துல கண்ணாடி போட்டுக்க சொல்லுவாங்க அதே போல் சூரியனை பொறுத்தளவு ராகுவோட நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் இப்படிப்பட்ட நட்சத்திரங்களோடு சேருகிறபோது போது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலும் கூட கண்ணாடி போட வேண்டியது வரும் இப்படிப்பட்ட அமைப்புக்கள்லாம் வருகிற போது ஒருத்தருக்கு கண்ணாடி போட்டுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போகுது இன்னும் சில பேர்களுக்கு கண்ணில் ஆப்ரேஷனே வந்துருது இல்லை அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சூரியனும் ராகுவும் சம்மந்தப்பட்டு எட்டாம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ இருந்து அந்த சூரியனையும் ராகுவையும் செவ்வாயோ சனியோ பார்த்து கொண்டிருக்கும்படியான ஒரு அமைப்பு ஏற்பட்டால் கண்ணில் கண்ணாடி போடுறது இல்லை கண்ணுக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுகிற அளவுக்கு ஒரு செய்தியை கொண்டாந்து விட்டுடும் அதுவும் அந்த நேரத்தில் சூரிய தசை ராகு புக்தி அல்லது சூரிய தசை சனி புக்தி சூரிய தசை ராகு புக்தியில் சனி அந்தரம் சூரிய தசை சனி புக்தி ராகு அந்தரம் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி போட்டுக்கிறது அது மட்டும் இல்லை கண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்படிப்பட்ட ஒரு சூழலை அந்த ஜாதகத்திற்கு எந்த லக்னமாக இருந்தாலும் கொடுத்துரும் அது ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு தான் பொருத்தம் குறிப்பிட்ட ராசிக்கு தான் பொருத்தம்னு எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் பொதுவாக சொல்ல போனீங்கன்னா ஒன்று இரண்டு ஐந்து எட்டு போன்ற இடங்களில் சூரியன் இருந்துட்டாலே கண்ணாடி போடணுங்கிற கட்டாயத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி அதில் எவ்வளோ தூரத்துக்கு அதிக வினைகள் ஏற்படுது குறைச்சிருக்குங்கிறத கூட சேர்ந்த கிரகங்கள் ராகுவா கேதுவா செவ்வாயா சனியா இப்படிப்பட்டவங்க ஏன்னா இவங்கள் எல்லாருமே ஒளி இழந்த கிரகங்கள் அப்போது ஒரு ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்தோடு இந்த ஒளி இழந்த கிரகங்கள் அமர்கிற போது அந்த ஒளி கொடுக்கக்கூடிய கிரகத்தின் பார்வை குறைந்து போகிறது அப்போ இந்த ஜாதகனுக்கு வெளிச்சத்தை உள்வாங்கிக் கொள்ளவும் ஒரு பொருளை உணர்ந்து கொள்வதற்கும் உண்டான அந்த தத்துருவம் ஜாதக ரீதியாக கண்களில் ஏற்பட்டு கண்கள் கோளாறு படைத்த கண்களாக மாற்றப்படுகின்றது இதை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஜாதகங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இருந்தால் இல்லை இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு முப்பது வயசாகிடுச்சு நாற்பது வயசு ஆகிடுச்சின்னு இருந்தால் நீங்கள் தயவு செய்து கண்ணை செக் பண்ணிக்கலாம் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீண்ட காலத்துக்கு தொல்லை இல்லாமல் இருக்கலாம் இதை நீங்கள் சற்று கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ வலது கண்ணுக்கு இப்படி சொல்லிட்டேன் அப்போ இடது கண்ணுக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதுக்கு தான் முதல்ல விளக்கம் கொடுத்தேன் ஒரு ஒரு முகத்தில் இருக்கக்கூடிய கண்களில் ஒரு கண் சற்று வலிமை இழக்கின்ற போது அந்த வலிமையை சமாளிப்பதற்காக இடது கண் பாடுபட்டு அதுவும் காலப்போக்கில் ரிப்பேராக போகிறத பார்க்குறோம் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா கண் கோளாறு இருக்குது வலது கண்ணுக்கு மட்டும்தான் ஆபரேஷன் பண்ணணும் இடது கண்ணுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இப்போ கேட்ராக்ட் எல்லாம் பண்ணுறோம் இந்த வலது கண்ணுக்கு பண்ணுறபோது இடது நல்லா தான் இருக்குது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வலது கண்ணுக்கு மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஆக இப்படிப்பட்ட நிலவரங்களை குறிக்கக்கூடியது ஜாதகத்தில் சூரியனை வைத்து மையப்படுத்தி பார்த்து கொள்ளலாம் நேர்களே இதே மாதிரி அடுத்த வாரத்தில் இந்த கிரகங்களின் மூலமாக எப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்